லேக்கை வீடியோ எடுத்தாச்சு ஃபுல்லாக. இப்போ நாங்கள் டென்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டென்ட்டுக்கு போனதுக்கு எல்லா ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி, நைட் டிஜே, சாப்பாடு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரை பார்த்துக்கிட்டே இருங்க, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. வேறு லெவலான இடம் இது. ஃபைனலி எல்லாம் லைட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக சாந்திரம் ஆன கழிச்சு ஃபுல் லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல் பேக்ரவுண்டில் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லைட்டிங் இருக்குது. இப்போ போய் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு மறுபடியும் காலையில் காமிச்சிருந்தேன், மத்தியானம் வந்தக்கிறது காமிச்சிருந்தேன். இப்பவும் காமிக்க லைட்டிங் கருத்து எப்படி இருக்குன்ற இடம், ஒரே இடமா உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக பார்ட்டி பார்பிக்யூ எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேன். சினிமாட்டிக்குள்ளாக இருட்டில் வீடியோவில் நல்லா தெரிய மாட்டேங்குது, அதனால தான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன். சினிமேட்டிக் வியூவாக நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த இடத்துக்கு வந்தால் என்னென்ன இருக்குது, பார்க்கறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து அந்த பக்கம் ஃபுல்லாக லேக் தான். அது வந்து உங்களுக்கு லைட்டில் லைட்டாக தெரியுது, அது வேறு எதுவும் சிட்டி மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக லேக் தான். அந்த பக்கம் பவனா கேம்பிங் அங்கேயும் நடக்குது, அதுக்கு ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் உள்ளது. இதான் காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி லைட்டிங்கோடு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃபுல் இடமே வேறு லெவலாக வைப் மாறிட்டு. பார்த்த லொக்கேஷன் வேறமாக இருக்குது, இந்த இப்போ நைட்டு பார்க்குற லொக்கேஷன் வேறமாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக லைட்னிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. இங்கேருந்து ஃபுல்லாக கீழே டென்த்து கீழே லைட்னிங் இருந்துச்சு, நான் உங்களுக்கு காமிச்சாப்பில். அப்படியே கீழே கீழே போனால் ஃபுல் இடமே லைட்னிங் இருக்குது.
ரெண்டு மணிக்கிட்ட பான்ஃபயர் எரிச்சிட்டு அதுக்கடுத்து தூங்கினேன். நல்லா தூங்கியாச்சு. ஒரு 7 மணி ஆகுது இப்போ காலையில். 8 மணிக்கு நாஷ்டான்னு சொன்னாங்க. போய் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கடுத்து நாஷ்டா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கிரிக்கெட் வேறு, ஆர்ச்சரி அப்படின்ட்டு. அதே கொஞ்சம் நேரம் விளாண்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்குது. காலையில் கரெக்டாக சன்ரைஸ் நம்ம முன்னாடி டென்ட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது.